வெல்கம் டு கை ப்ளஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேட் சட்னி. இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். கை ப்ளஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டன்ட் சாஸ் சாஸில் இதை சட்னின்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பேரிச்சம்பழம், இது விதை நிற்கினது 10, பூண்டு தோல் உரித்தது ஒரு 10-12 பல், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, டேட்ஸ், பூண்டு, மிளகாய்த்தூள், உப்பு சேர்க்குறோம். இதை பாறைக்கலாம். நம்ம போட்ட பேரிச்சம்பழம், மிளகாய் பொடி, உப்பு, பூண்டு எல்லாத்தையும் முதல்ல தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிட்டு அப்புறம் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நம்மளோட பேரிச்சம்பழ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை சட்னின்னு சொல்லலாம், ஜாமுன்னு சொல்லலாம், சாஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் காரமும் இனிப்பும் சேர்ந்துருக்கும். அதனால் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல நீங்கள் கொடுக்கும்போது சில்ட்ரனுக்கு இது என்னதில் செஞ்சதுன்னே சொல்லாதீங்க. அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மா அதை திரும்ப எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தேங்காய் சட்னியோட தோசை, இட்லி இது ரெண்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி பூரி கூட சில குழந்தைங்க வச்சு சாப்பிடுவாங்க. ப்ரெட்டில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவை என்ரிச் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.